ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கனகராஜ், சங்ககிரி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் கஸ்டமர் ஒருத்தர் நம்மள்ட்ட ஃபோர்த் ஆர்டர் பாக்ஸ் வாங்கியிருந்தார். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தார். அதாவது ஊஃபரில் ஒரு சவுண்டு எக்ஸ்ட்ரா வருது பாக்ஸுக்குள்ளே, அது என்னன்னு தெரில அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்துட்டு பாக்ஸில் எந்த ஒரு உதறல் வர்றதுக்கு எதுக்கும் வாய்ப்பு இல்லைங்களே அப்படின்னு சொல்கிறேன். இல்லை, ஏதோ ஒரு சவுண்டு எக்ஸ்ட்ரா நாய்ஸ் வருது, நான் எடுத்துகிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் பார்த்து கொடுங்க. இல்லை, சப்வூஃபர் ஏதாவது மேட்ச் ஆகலாம், எனக்கு மேட்ச் பண்ணி கொடுங்க. நான் நிறைய சப்வூஃபர் மேட்ச் பண்ணேன், எனக்கு ஒன்றும் செட் ஆகலை, எதை போட்டாலும் அதே சவுண்டு வருது அப்படின்னாரு. சரி, கொண்டு வாங்க பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து வரும்போது செட்டு எடுத்துகிட்டு வர சொன்னேன், செட்டு மறந்துட்டு வந்துட்டார். பாக்ஸ் மட்டும் கொண்டு வந்து கொடுத்தாரு. அப்புறம் நான் செட்டு மறுபடியும் கொண்டு வரேன், நீங்கள் உங்களுக்கு போட்டு மேட்ச் பண்ணி பாருங்கள், எது மேட்ச் ஆகுதோ அதை வந்து நான் என்னோடய ஆம்பில் நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகிறாரு. நம்ம வந்து நம்ம ஆம்பில் போட்டு செக் பண்ணுறோம் அந்த ஊஃபரை, பாக்ஸோட பாக்ஸு பேஸெல்லாம் வருது, ஆனால் ஒரு சவுண்டு வருது எக்ஸ்ட்ராவாக. ரெண்டு நான் வந்து ஒரு ரெண்டு விஷயம் நினைக்கிறேன். ஒன்று, அந்த டஸ்ட்டு கேப் வந்து மேலே ஒட்டியிருப்பாங்க, டஸ்ட்டு கப்பு, சாரி கேப் இல்லை கப்பு, அது வந்து பிடுங்கியிருக்கும். சும்மா லைட்டாக ஒரு பக்கம் மட்டும் ஒழுங்காக ஒட்டாமல் இருந்தால் கூட அந்த சவுண்டு வரும். ஸோ அதுதான் பிரச்சனை இருக்கணும். இல்லை அப்படின்னா இந்த கேபிட்டல் ஊஃபர் வந்து நார்மல் ஊஃபரோட அந்த கட் அவுட் டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரி, அதனால் இது வந்து ஒழுங்காக ஃபிட் பண்ணியிருக்க மாட்டாங்க, கேப் வரும், இடையில கேப் இருக்கும், அந்த கேப்பில் ஏர் லீக் ஆகிறதுனால வருது அப்படின்னு பார்த்தேன். இதையெல்லாம் செக் பண்ணும்போது இந்த ரெண்டு கண்டிஷனுமே பார்த்தீங்கன்னா ஓகே, இது ரெண்டுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்கு. அப்புறம் பார்த்தா தெரியுது இந்த எண்டோயர் பிரச்சனை. எண்டோயர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேசியில் அடிபடுது. நான் வந்து வெளியில் எடுத்து வச்சு மறுபடியும் செக் பண்ணும்போது ஊஃபரை தனியாக கையில் வச்சு பாட வைக்கும்போது தான் அந்த சவுண்டு வருது. அதாவது எண்டோயர் வந்து அந்த சேஸில் வந்து படுது, அப்போ படப்படப்படன்னு சவுண்டு வருது. அப்புறம் நான் வந்துட்டு அதை வந்து அந்த ஒரு ஒரு கிளிப்பில் தான் வச்சு பற்ற வச்சுருக்காங்க. அந்த கிளிப்பை வந்து கரெக்டாக வளைச்சி விட்டு அந்த எண்டோயர் அதில் படாத மாதிரி பண்ணதுக்கப்புறம் அந்த சவுண்ட் நின்றுச்சு. இது வந்து ஒரு தகவலுக்காக தான், நம்ம வந்து எந்த பிராண்டையும் குறை சொல்கிறதுக்காக கிடையாது. ஏன்னா எல்லாமே வந்து ஆரண்டி பண்ணி தான் கொடுப்பாங்க. ஏதோ ஒன்று ரெண்டு இந்த மாதிரி மிஸ் ஆகிறது தான். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு ஃபால்ட் வருது அப்படின்றத தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.